வணக்கம். முக்கிய செய்திகள். தளபதி விஜய் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆகிருந்த படம் தான் லியோ. இதோடைய ஆடியோ லான்ச் மெகா ஃபெஸ்டிவல் மாதிரி நேரு இண்டோர் ஸ்டேடியமில் 30th September 2023 நடக்கிறதா இருந்துச்சு. ஆனால் சடனாக அந்த ஆடியோ லான்ச் ஸ்டாப் ஆயிடுச்சு. இதை பற்றி அந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதிகமான என்ட்ரி பாஸ் ரிக்வெஸ்ட் வர்றதுனாலையும் இதனால மக்களுடைய சேஃப்டி பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்றதுனால லியோ ஆடியோ லான்ச் கண்டக்ட் பண்ணப்படலை. ஃபேன்ஸோடைய விஷஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் தொடர்ந்து அப்டேஷன்ஸ் கொடுக்குறோம். அதுக்கு கீழே முக்கியமாக ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க. அது என்னன்னா, இந்த நியூஸை பார்த்ததும் சில பேர் ஏதாவது பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இல்லை வேற ஏதாவது காரணங்களை இமேஜின் பண்ணிப்பாங்க. ஆனால் அது உண்மை கிடையாதுன்னு ட்வீட் போட்டிருக்காங்க. இந்த நியூஸ் கேள்விப்பட்டதும் விஜய் ஃபேன்ஸுக்கு ஒரு சந்தேகம் தோணும். ஏன் இவ்வளோ நாளாக நேரு ஸ்டேடியமில் விஜய் ஆடியோ லான்ச் பண்ணப்போ இந்த பிரச்சனை இல்லையா, ஏன் இப்போ மட்டும் புதுசாக சொல்கிறாங்க அப்படின்னு சந்தேகம் வரலாம். இதை பற்றி விசாரித்து பார்த்தப்போ ரீசண்டாக ஏஆர் ரமன் கான்செர்ட்டில் அந்த ஈவெண்ட் கம்பெனி பண்ண பிரச்சனைனால ஈசிஆரில் ஒரு பெரிய டிராஃபிக் வயலேஷன்ஸ் ஏற்பட்டுச்சு. அதிலிருந்து தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி பெரிய ஈவெண்ட் நடக்கிறதுல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணால் எல்லா ஃபேன்ஸுக்கும் பாஸ் தர முடியாது. ஃபாலோ பண்ணலனா லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஏற்பட்டுரும். அதனால ஈவெண்ட்டே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த பஞ்சாயத்து 10 நாளாக போயிட்டுருக்கு டிஜிபி ஆஃபீஸில். இனிமே அவுட்டோரில் எந்த படங்களோட ஆடியோ லான்ச்சஸும் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு தெரியுது. மேலும் விவரங்களுக்கு தி கே டிவியை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. வணக்கம்.